சொல்லடி சிவசக்தி. கடவுள் ஒரு முறை எல்லா மனிதர்களையும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த பூமியை வள வந்துட்டுருக்கார். அப்போது பூமியை வளன் வரும்போது இறைவனுடைய பார்வையில் எந்த மனிதனுமே உண்மையான சிரிப்போ சந்தோஷமோ எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கான். அப்போ கடவுளுக்கு ஒரே வருத்தம், ஏன் எல்லா மனிதர்களுமே இப்படி இருக்காங்க, யாருடைய முகத்திலுமே உண்மையான சந்தோஷமோ உண்மையான மகிழ்வோ எதுவுமே இல்லாமல் இருக்காங்களே, அப்போது இந்த உலகத்தில் எல்லாருமேவா கஷ்டப்படுறாங்க, ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை மனதில் வச்சுக்கிட்டு அந்த ஒரு வளம் வருவதை ரொம்ப வேதனையோடு வளம் வந்துட்டு இருக்காரு. அப்படி வளம் வரும்போது இவருக்கு ஒரு சின்ன சிந்தனை, ஒரு மனிதனுக்கிட்ட போய் அவனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிவர்த்தி பண்ணி அவனுடைய சந்தோஷத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பலாமே, அவனுக்கு என்ன தான் தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு மனிதனை போய் பார்க்குறாரு. அப்போது கடவுள் முன்னாடி போய் தோன்றிட்டு, உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் இருக்க, உனக்கு என்ன கொடுத்தா நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது மனிதன் சொல்கிறான், ஒரே ஆரவாரம் அவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு இல்லையா, அப்படிங்கிற காரணத்தை எடுத்துக்கிட்டு நகைகள் வேணும், பணம் வேணும், பெரிய வீடு வேணும், இப்படி அவனுடைய ஆசைகள் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சொல்கிறான். அவன் சொல்ல சொல்ல ஒவ்வொரு விஷயத்தவா இறைவனுடைய சுண்டு விரலை நீட்டி ஒவ்வொரு ஆசைகளையும் நிறைவேற்றிக்கிட்டே வராரு. அப்பவும் ஒவ்வொரு பொருள் வரும்போதும் அவனுக்கு வந்து சந்தோஷமோ திருப்தியோ இது போதும் அப்படிங்கிற எண்ணமும் அவனுக்கு வரவே இல்லை, அவனுடைய முகத்தில் புன்னகை இல்லவே இல்லை. அப்போ அவனுடைய மனதில் எடுத்துக்கிட்டான், அந்த நம்ம சிரிச்சிட்டோம் சந்தோஷப்பட்டுட்டோம் அப்படின்னா கடவுள் வந்து கொடுக்கறதை நிப்பாட்டிடுவார் அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் சிரிக்கவே இல்லை. கடவுளும் அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ லாஸ்ட்டாக கடவுளே ஓஞ்சு போய், எல்லாத்தையுமே தான் கொடுத்துட்டனே, இன்னையும் உன்னுடைய முகத்தில் வந்து சிரிப்பு புன்னகை இல்லையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கடவுள் அவர்கிட்ட கேட்கும்போது மனிதன் சொன்னான்னா, இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு கடைசியாக ஒரு சின்ன ஆசை இருக்குது, அதை மட்டும் நிறைவேற்றிட்டிங்கன்னா நான் சிரிச்சிடுவேன் அப்படின்னா, இவ்வளவோ பண்ணதான் நான் அதை மட்டும் பண்ணாமையாக போயிட போகிறேன், சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரான். நீங்கள் எந்த விரலை காமிச்சு இத்தனை பொருட்களையும் எனக்கு கொடுத்தீங்களோ அந்த விரல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மனிதன் வந்து எந்த விதமான இடத்துலையுமே வந்து போதும், இது கொடுத்ததுக்கு நன்றி அப்படிங்கிற மனநிலையில் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், குடிசை வீட்டில் இருக்கிற ஒரு மனிதனை எடுத்துக்கிட்டாலும், கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை எடுத்துக்கிட்டாலும், போதும் இதுவே எனக்கு திருப்தி, அதை கொடுத்த இறைவனுக்கு கோடான நன்றிகள் அப்படிங்கிற எண்ணம் வரவே வராது. இறைவன் நமக்கு பல பொக்கிஷங்களை கொடுத்துருக்கார், சாப்பிட்றதுக்கு கை, நடக்கிறதுக்கு கால், பார்க்கறதுக்கு பார்வை, இது கூட இல்லாத மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனாலும் எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஆசை அப்படிங்கிறது ஒரு முடிவு பெறாத ஒன்றாகத்தான் இருக்குமே தவிர முற்றுப்பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கவே இருக்காது. அப்போ இறைவனை எல்லாருமே ஒரு இடத்துல திட்டிட்டு தான் இருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறப்பே இல்லாத வீடு இருக்காது. தெரியும், பக்கத்து வீட்டில் ஒரு கேதமோ பக்கத்து தெருவில் ஒரு கேதமோ ஆகும்போது நம்ம அவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணுவோம், என்ன செய்யறது அவனுடைய கர்மம் அப்படி இருந்திருக்கு விடு அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் பண்ணுவோம். அதுவே நம்ம வீட்டில் அப்படிங்கும்போது யாருடைய அட்வைஸையும் கேட்டுக்க கூட நமக்கு மனது இருக்காது. எல்லாமே இயல்பு தான், ஆனால் மனித மனம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இல்லை. அது ஒரு பரம் இருந்தால் கூட கடவுளை வந்து திட்டுற எல்லா மனிதர்களுக்கும் நான் கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான், என்ன இருந்தால் திருப்தி இருக்கும். அதாவது ஒரு தாயும் தகப்பனாரும் தனக்கு இருக்கிற ஒரு பொண்ணோ ஒரு பையனோ குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு திருமணம் ஆகணும். திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் சண்டை எதுவும் இல்லாமல் இருக்கணும். அதற்கப்புறம் குழந்தை குட்டி பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பேரன் பேத்தியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், சொத்துக்கள் எப்படி இருக்கணும், இது எல்லாமே. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை நம்ம வந்து முடிவு பெறாததாக தான் வச்சுக்குவோம்.
சரி, எனக்கு இது கொடுத்துட்டேன், இந்த இடத்துல வந்து நான் இதை நேர்ந்துட்டேன், இதை உங்ககிட்ட நினச்சிக்கிட்டேன், அது எனக்கு கிடச்சிடுச்சு, இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு இருக்கா? இல்லை. அப்போது மனிதர்கள் தேடலும் ஆசையும் நிறைவே பெறாத நிலையில் இருக்கிற வரைக்கும் இறைவன் திருப்திகரமானவனாக இருக்கவே முடியாது. தன்னுடைய பாவங்களையும் தன்னுடைய கர்மாவினாலும் ஒரு மனித பிறவி எடுத்திருந்தாலும் அவனுடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கு? ஏதாவது ரூபத்தில் எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட மாட்டாங்களா? என்ன கொடுத்திருந்தாலும் இறைவன் நமக்காக கொடுத்தது ஆனந்தத்தை போல துன்பங்களையும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள பழகிக்கிட்டோம்னா நமக்கு இறைவன் பல நன்மைகளை கொடுத்துட்டே தான் இருப்பார். நம்மளாக தான் ஒவ்வொரு விஷயங்களையும் துன்பங்களாக எடுத்துகிட்டு இருக்கோம், பிரிவுபடுத்திட்டு இருக்கோம். எல்லாமே நம்மளோடது அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் இங்கே எல்லாமே தனித்தனி சின்ன புழுவிலிருந்து, நமக்கு இருக்கக்கூடிய உறவிலிருந்து, நாம் சேர்க்கிற செல்வங்கள்லிருந்து, எல்லாமுமே தனி, எல்லாமுமே வேறு வேறு இடத்துகளுக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் இல்லை. நமக்கானது அப்படின்னு பார்த்தோமேன்னா நம்மளுடைய ஆன்மா, இறைவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய புனிதமான, எப்படி தாயினுடைய வயிற்றிலிருந்து நம்ம வெளியில் வந்தோமோ ஒரு புனிதத்தன்மையாக, எந்தவித தீங்கும் தேடலும் எந்தவித ஆசையும் எதுவுமே இல்லாமல் எப்படி வெளியில் வந்தோமோ அதே மனநிலையில் இறைவன் பாத சமர்ப்பணம் ஆகிறதுக்கான தேடல் இருக்கணுமே தவிர மற்றபடியான எல்லா விதமான தேடலும் ஆசைகளும் நிரந்தரமற்றது. அதனால் இறைவன் நமக்கானவன், அவனுக்கு அவன்கிட்ட நம்ம பட்ட கடன் இந்த ஆன்ம சமர்ப்பணம். அது புனிதமாக புண்ணியத்தோடு போய் சேரணும், அவ்வளோதான்.